பிரபல செய்தி வாசிப்பாளர் அனிதா சம்பத் அவர்கள் மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இந்த ஒரு விஷயத்தை அஃபிஷியலாக வந்து தன்னோட கணவர் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இன்ஸ்டாகிராம் பேஜில். அவங்க வந்து சேடான ஒரு கேப்ஷனோட வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதான் வந்து அனிதா சம்பத் அவர்கள் என்ன எல்லாத்துக்குமே தெரியும், செய்தியாக வாசிப்பாளராக வந்து இருந்து மக்கள் மத்தியில் வந்து பிரபலம் பெற்றார். முக்கியமாக வந்து இளைஞர்கள் மத்தியில் வந்து அனிதா சம்பத் அவர்கள் பிரபலமானார். பிக்பாஸ் சீசன் நிகழ்ச்சிக்கு பிறகு வந்து அனிதா சம்பத் அவர்கள் மிகவும் பிரபலமான ஒரு நடிகையாக மாறிவிட்டாங்க அப்படின்னு சொல்ல வேண்டும். ஏன்னா வந்து பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு பிறகு அனிதா சம்பத்துக்கு சில பட வாய்ப்புகள் கிடைத்தது. ஆனால் வந்து ஒரு பக்கம் பட வாய்ப்புகள் கிடைத்தாலும் வந்து இன்னொரு பக்கம் வந்து அவங்களுக்கு வந்து செய்தியாளர் வாசிப்பாளர் பட்டம் வந்து அப்படியே வந்து கீழே போனது, அவங்களோட மார்க்கெட் வந்து அப்படியே வந்து கம்ப்ளீட்டாக கம்மியானது. அதனால் வந்து யூடியூப் சேனலில் தன்னோட பழப்பு வந்து ஓட்டிக்கொண்டு இருந்தாங்க. பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு வந்த பிறகு தான் வந்து அனிதா சம்பத் தான் யார் அவங்களோட ரியல் ஃபேஸ் வந்து மக்களுக்கு வந்து தெரிய ஆரம்பித்தது. அவங்களோட லவ் மேரேஜை பற்றி பேசியிருக்காங்க, அவங்களோட கணவரை பற்றி பேசியிருக்காங்க. இது எல்லாமே வந்து மக்கள் மத்தியில் வந்து அதிகமாக கவனம் பெற்று இருந்தது. ஸோ இப்போ வந்து அனிதா சம்பத்தை பற்றி அஃபிஷியல் வந்து தன்னோட கணவர் வந்து தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஒரு ஃபோட்டோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து அனிதா சம்பத் அவர்கள் மருத்துவமனையில் திப்ஸ் ஏற்றி கொண்டு இருக்க மாதிரி வந்து அந்த ஒரு ஃபோட்டோ வந்து இருக்கிறது. அதுக்கு கீழே வந்து ஒரு கேப்ஷன் வந்து ரொம்ப சேடாக வந்து அவங்க கணவர் வந்து போட்டிருக்காங்க, எல்லாம் சீக்கிரமாக சரியாகிடும் பாப்பா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த ஒரு கேப்ஷனை பார்த்த ரசிகர்கள் வந்து ரொம்ப இந்த சோகம் அடைந்திருக்காங்க, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது எல்லாமே சரியாகிவிடும். ஸோ இந்த ஒரு கேப்ஷன் வந்து ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து ரசிகர்கள் கமெண்ட் செய்து கொண்டு வருகிறார்கள். ஸோ அனிதா சம்பத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன, அவங்க மருத்துவமனையிலிருந்து குணப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் வந்து எதிர்பார்த்து வேண்டிக் கொண்டு இருக்கிறார்கள். ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மேலே நியூஸ் தகவல் தெரிஞ்சுக்கணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.